வணக்கம், வெல்கம் டு எம் ஃபார் மணி. இந்த எம் ஃபார் மணியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், ஒரு பர்சன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் இறந்து போயிட்டாருன்னு நிறைய மீடியால வரிசையா நியூஸ் இருக்கும். இந்தியாஸ் வாரன் பஃபே அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. யார் இவர் அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் அவரை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சவங்களுக்கும் அவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி என்ன, அவரை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணா நாமளும் பணக்காரங்கள் ஆகலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு எம் ஃபார் மணி மோகனோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் மோகன். வணக்கம் ராண்டி. இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட். பிக் புல் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறந்தது. அதுவும் 62 வயசுன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். அதுல வேடிக்கை என்னன்னா, பல ஹெல்த் கம்பெனி ஷேர் வந்து அவர் வச்சிருக்காரு. அவரோட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர், ஸ்டேக் வந்து அவர் வச்சிருக்காரு. அதாவது லைக் உடம்பையும் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாக நிறைய பேர் சோசியல் மீடியாலையும் வந்து அது கமெண்ட் போடுறது பார்க்க முடியுது. பட் ஹி வாஸ் சர்டன் ஆன் ஒன் திங், லைக் ஹி ஆல்வேஸ் செட், நீங்க பல அவர் கொடுத்த ஆங்கில ஊடகங்க பேட்டிங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரீஐட்ரேட் பண்ணுவார், அன் ஆவரேஜ் இந்தியனோட லைஃப் ஸ்பேன் வந்து 70 வயசு தான், நானும் அதை தாண்டிலாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் டுவோர்ட்ஸ் ஒரு ஒரு 3-4 வருஷம் அவருடைய பேச்சல் நீங்க பார்த்தீங்கன்னா மோர் டுவோர்ட்ஸ் சேரிட்டி மாதிரி இருக்கும். ஆன் ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 லட்சம் சேரிட்டி பண்ணுறாரு அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்து. அண்ட் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் செய்யறதுக்கும் ஒரு ஃபிலன்தராபிக்கல் ஆக்டிவிட்டியாக ஹியூஜ் அமௌண்ட் டொனேஷன் வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இண்டிகேஷன், லைக் நம்ம அணைய போகிறோம் அப்படின்றத அவர் மனரீதியாகவே உணர்ந்துட்டாரா அப்படின்றது. அண்ட் அசாகா ஏர்லைன்ஸ் வந்து அவரை இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. அது இட் வாஸ் அன் பைப்லைன் தான். அண்ட் கோவிட் டைம்ல எல்லா ஏர்லைன்ஸுமே நஷ்டம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவரோட முடிவை கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க்குடைய ஒரு எக்ஸ் சேர்மன் கூட பிரைவேட்டா ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் பண்ணாரு, இது வேண்டாம் நீ தோக்க போற அப்படின்ற மாதிரி. நான் போறதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டு போயிடணும் அப்படின்ற ஆங்கிள் யூஸரா இல்லையா என்னன்னு தெரியல. அகமதாபாத் மும்பைக்கு பறக்க விட்டுட்டாரு ஒரு ஃபிளைட்டை. So that will commence his operations. There's a great man, நிறைய strategy அவர்ட்டந்து கத்துக்கலாம். அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் in terms of wealth creation. Sure. 5,000 ஆரம்பிச்சு இன்னைக்கு க்ளோஸ் டு ஒரு 5.9 பில்லியன், ஒரு 45,000 கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர். ஸோ எனிதிங் அபவ் 5 பில்லியனே நம்ம வச்சுப்போம். 5 பில்லியன் வெறும் 1986 அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் நேச்சுரலா ஃபேமிலியில அந்த பணம் ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ 5,000 ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு 35 இயர்ஸ்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவரோட வந்துருக்கு. அதுல மிக முக்கியமாக அவர் டைட்டன் தான், அவரோட டைட்டன் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மிக அதிக அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. அதோடைய முதல் இது அது எடுத்து பார்த்தப்போ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 20,000 ஏதோ இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா 2 ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்கி 5 லட்சம் கிட்ட, அதாவது 43 இருக்கும்போது வாங்கினாரு, அது 143 கிட்ட போச்சு. ஷேருக்கு 100 ரூபாய் வந்துச்சு, 5,000 ஷேர் வாங்கி வச்சிருந்தாரு. ஒரு 3 பிரின்சிபிள்ஸ் நான் வந்து கோட் பண்ண முடியும் ஜஸ்ட் வித் திஸ் டைட்டில். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம அதை முடிச்சிடலாம். ஸோ டைட்டன், ஸ்டார் ஹெல்த், ஸோ டாடா கம்பெனியில நிறைய அவர் இன்வெஸ்ட் பண்ணி நிற்கிறாரு. ஸோ தொடர்ச்சியாக இவர் வந்து இந்த அதிகமாக இந்த ஒரு என்ன சொல்றது கன்சியூமருக்கு ரொம்ப பாப்புலரான பிராண்ட்ஸா பார்த்துதான் இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இதுதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜியாவே இருந்திருக்கா. என்னதெல்லாம் அவரோட பாசிட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு புதுசா இருக்கிறவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவரது என்ன மாதிரினா எதெல்லாம் ப்ரொலாங்கா இங்க நிக்குமோ அதெல்லாம் காசு போட்டிருப்பாரு, அதை எர்லியாவே கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுதான் வந்து அவருடைய பெரிய வெற்றிக்கு காரணம். அது காசு போடுறது நான் கூட போடுறேன், நீங்க கூட போடுறீங்க, பட் 5 வருஷத்துக்கு அப்புறம் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அதுல இப்பயே காசு போடுற அந்த சூட்சமும் இருக்கு தெரியுமா, ஐடென்டிஃபைங் மல்டி பேக்கர்ஸ். இதுதான் வந்து அவர் பண்ணாரு. சிலது நேச்சுரலா பண்ணாரு, சிலது ஆர்டிபிஷியலா மல்டி பேக்கர் ஆக்குனாரு. அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்சைடர் நியூஸ், அது மார்க்கெட்டை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு வந்து அது தெரியும் எந்தெந்த பங்குல அவருடைய சிஏ வந்து இருந்துச்சு அப்படின்னு. டைட்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு ஓசம் லாட் இன்ஃபேக்ட். லைக் இப்ப நம்ம வந்து கரூர்ல இருக்க கேவிபியை விட்டுட்டோம், நம்ம பேங்க் தானே அப்படின்ட்டு பக்கத்துல இருந்து அருமை தெரியாது. பட் ஹி ப்ரெடிக்டட், லைக் அந்த கேவிபியோட ஃபவுண்டர்ஸோட விஷனை வந்து தான் விஷனாக எடுத்துக்கிட்டார். இந்த பீப்புளுக்கு நல்ல விஷன் இருக்கு, இவங்க நல்லா பெனிட்ரேட் ஆவாங்க ரீட்டைல் ப்ராடக்ட்ஸில், மற்ற பேங்க்ஸை காட்டணும் இவங்களால காம்பீட் பண்ண முடியும், பிகாஸ் பிளட்லேயே வந்து அந்த கம்யூனிட்டிக்கு வந்து அது இருக்கு அப்படின்ற பல சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அவர் முன்கூட்டியே தீர்மானிச்சு கேவிபியோட ஷேர் வாங்கினார். கேவிபியோட ஷேர் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அத இந்த மாதிரியான ஒரு
ஃபியூச்சர்ல என்ன மாதிரி அது பூம் ஆகும் அப்படின்றத பார்க்க அந்த அறிவு இருக்கு தெரியுமா, அது நம்ம அவர்கிட்ட வந்து கத்துக்கணும். ரெண்டாவது, பொதுமக்கள் அதிகமா வாங்கி புழுங்கக்கூடிய இல்ல பொதுமக்களுக்கு அதிகமா சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய பிஎஃப்எஸ்ஐல காசு போட்டிருப்பாரு, ஜியோ ஜெட் பினான்சியல் சர்வீசஸ்ல, பெட்ரல் பேங்க்ல காசு போட்டிருப்பாரு. இப்போ பெட்ரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டேபிள் பேங்க், என்னுடைய எங்கர் பிரதர் கூட அங்கதான் ஒர்க் பண்றாரு. தொடர்ந்து ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் கொடுப்பாங்க. மிடில் ஈஸ்டுடைய என்ஆர்ஐயோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்த கேரளால இருக்கிற பீப்புளோட கண்ட்ரோல் வந்து பெட்ரல் பேங்க் கிட்ட இருக்கும். ஸோ அமாங் தி அதர் பேங்க்ஸ் யூஸ்வலா பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது தான் பெரும்பாலான அட்வைசஸ். ஏன்னா பேங்க் ஸ்டாக்ல நீங்க அந்த என்பிஏ எல்லாம் நிறைய உங்களுக்கு பச் பண்ணி பேலன்ஸ் ஷீட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 100 இருக்கிறது நாளைக்கே வந்து திடீர்னு 80 மாறிடும். பப்ளிக் செக்டர் பேங்கோட க்ரோத் வந்து ஸ்லோவா இருக்கும். இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ் ஒரு அவாய்டன்ஸ் ஏரியாவா மத்தவங்க பார்த்து பயந்துட்டு இருந்த அந்த சமயத்துல அதுக்குள்ள எது கெத்தா இருக்கும் அப்படின்னு உள்ள இறங்கி பார்த்து வாங்கினார்ல கேவிபியும் பெடரலையும். அதுதான் இட்ஸ் ஃபைண்டிங் த சூப்பர் ஸ்டாக்ஸ் அமாங் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இருக்கு. இது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே அவர் பண்ணிருக்காரு. இதுல எனக்கு இப்போ பேங்க்ல நீ சொல்றீங்க பெடரல் அண்ட் கேவிபி, ஆப்வியஸா ரெண்டுமே பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. பட் இவர் எனக்கு தெரியல, அவர் ஹெச்டிஎஃப்சி எல்லாம் ஹெச்டிஎஃப்சியும் அதே மாதிரி தானே, மேபி அவர் வாங்கினப்போ அது ஹெச்டிஎஃப்சி வாங்கக்கூடிய ரேட்ல இருந்திருக்காதோ. நல்ல பங்காவே இருந்தாலும் அத நான் எந்த விலைக்கு வாங்குறேன் ஒரு மேட்டர் இருக்கு தெரியுமா. அண்ட் ஹி ஆல் இன்னொரு கத்துக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட இருந்ததுன்னா, ஹி வில் பி ஆல்வேஸ் ரிச் ஆன் கேஷ். அந்த கேஷை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கம்பெனிஸும் அவர்கிட்ட இருந்தது. இப்போ ஹங்காமாலாம் அவர் ஃபவுண்டர் கம்பெனி தான். ஸோ அது ஒரு கேஷ் கவ்வா அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து மார்க்கெட் மேலே போறதோட கீழே போகும்போது குஷியாவாரு, ஏன்னா கையில் அவ்வளோ கேஷ் இருக்குல்ல. ஸோ கீழே அடிமாட்டு விலைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஷேர் வரும் பொழுது அதை டப்புன்னு பார்த்து வந்து வாங்கிடுவாரு. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒத்தக்கை ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோல பேசியிருப்போம், வெங்கட்டோட ஸ்ட்ராட்டஜி. வெங்கட்டும் சொல்ற விஷயம் அதுதான், கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ் சரியான விலைக்கு வரும் பொழுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10% 20% அப்படின்னு மொத்தமா போட்டு வாங்கிடாம அது ஒரு ஒரு வாட்டி குறைய குறையும் உங்க கையில இருக்க காசை போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு வெங்கட் அந்த ஒத்தகை ஸ்ட்ராட்டஜியில. அதே தான் கிட்டத்தட்ட ஜுன்ஜுன்வாலா ஃபாலோ பண்ணிருப்பாரு. நீங்க அவர் அக்குமுலேட் பண்ண பிரைஸ் அப்படின்றது அது கூகுள் பண்ணி அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே அது பீக்ல இருக்கும் போது அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டார். ஓரமான வேடிக்கை பார்த்திருப்பாரு, வேடிக்கை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிருப்பாரு அவன் எப்படி போறான் அப்படின்ட்டு. அது எப்போ இறங்கி கீழே வருதோ பிலோ த்ரெஷோல்டு பாயிண்ட் அப்போ பல்கா அவங்க, தட்ஸ் இஸ் பிக்கஸ்ட் பிரெயின். வாங்கினா 1000-2000 இல்லை மொத்தத்தையும் இறக்குவார். அவர் 1986 5000 ஷேர் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கணக்குலாம் வச்சு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹியூஜ் சம். அந்த சமயத்தில் இப்போ 5000-43 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இறக்கியிருப்பார். 1986 பார்த்தீங்கன்னா 2 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் இருக்கிறவங்களால மட்டும்தான், அலாங் வித் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடியவங்களால மட்டும்தான் அவ்வளோ பெரிய இதை வந்து பண்ண முடியும். இப்போ நான் ரொம்ப சிம்பிள், இப்போ 2020 சமயத்தில் இந்த கோவிட் வந்த சமயத்தில் இன்ஃபோசிஸோட ஷேர் 500 ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருந்தது. அந்த 500 ரேஞ்சில் விற்ற அந்த ஷேரை யாராவது அந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரிபிள் பண்ணிருக்கலாம். நான் எனக்கு நான் அந்த மாதிரி ட்ரிபிள் டிஜிட் ப்ராஃபிட் பார்த்தேன் பஜாஜில். ஐ பாட் இட் வென் இட் வாஸ் அரௌண்ட் 2000. ஸோ எனக்கு ஜெமி நான் 100 ரூபாய் போட்டேன், அது 3 மடங்கு வளர்ந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேஷை வச்சுக்கிட்டு கம்மியான ரேட் வரும்பொழுது வேல்யூ இன்வெஸ்டிங் பார்ப்பாரு, அண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங் அவர் பண்ணிட்டு இருந்தார். எதெல்லாம் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸாக மாறும் அப்படின்ற ஸ்டாக்ஸை அவர் விற்கவே இல்லை, ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தார். டைட்டனோட ஹோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரிட்டன்ஷன் அவர் வச்சிருக்காரு. 2002 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருப்பாரு, ஆல்மோஸ்ட் 20 வருஷமா அது அவரோட போர்ட்ஃபோலியோ ஒரு அங்கமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸை வாங்கும்பொழுது தான் அதை இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறோன்ற ஆங்கிள் இல்லாமல் நானும் அதோடைய ஒரு பங்குதாரர், அந்த கம்பெனியோட முதலாளி நானும் ஒரு பங்காளி மாதிரி அவருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லாங் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணார். ஃபிளிப் சைடு வந்து நான் சொல்லணும்னா, இப்போ இவரோட போர்ட்ஃபோலியோலேயே தெர் ஆர் சம் ஸ்டாக்ஸ் விச் கேவ் ஹிம் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். அந்த ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணிடுச்சு, சில ஸ்டாக்ஸில் அவர் பட்ட சில லாசஸை ஈடு கட்டிடுச்சு. நிறைய பேர் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி பேசும்போது அவர் பண்ண லாசஸை பெருசாக பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ அது க்ரீனில் தானே இருக்கு. ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ க்ரீன்ல இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட மைனஸஸ் யாரும் பெருசாக ஹைலைட் பண்ண, ஒரு 4 இடத்துல ப்ராஃபிட் பார்த்துட்டு 2 இடத்துல லாஸ் ஆனால் பெருசாக தெரிய போகிறது இவர் 8 இடத்துல ப்ராஃபிட் பார்த்துட்டு 2 இடத்துல தோப்பாரு. அந்த தோத்த 2 இடங்கள் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் இஸ் மிஸ்கால்குலேஷன். இது எந்த ஹியூமனுக்குமே நடக்கும், யாரும் கடவுள் கிடையாது, எப்படி எப்படி மேக்ஸ் இஸ் ஓன் மிஸ்டேக்ஸ்.
பட் என்னன்னா இவரை ஃபாலோ பண்ணி காப்பி இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரீட்டைலர் அந்த இடத்துல நிறைய அடி வாங்கினாங்க. உதாரணத்துக்கு ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம், தீவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். தீவான் ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் ஷாருக்லாம் வச்சு ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணி அதன் பிறகு அது ஒரு நஷ்டத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இவருடைய போர்ட்போலியோ சைஸ்ல அது வந்து ஒரு மீகர் பர்சன்டேஜ் தான். இவருக்கு அது பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்காது. இவர் அதை வாங்கிட்டாரே அப்படின்றதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டைலர் வந்து அவருடைய 50% போர்ட்போலியோக்கும் மொத்தமா தீவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் வாங்கி வச்சிருந்தாருனா நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, பெரிய நஷ்டம். பெரிய நஷ்டம். அது வந்து புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை மாதிரி. ஸோ எ பிக் லேர்னிங் ஃப்ரம் ஜுன்ஜுன்வாலா இஸ் யூ நீட் டு பி யோசிக்கணும், நிறைய படிக்கணும், அனலைஸ் பண்ணணும், கேஷ் ரிச்சா இருக்கணும், பொறுமையா நின்று சரியான விலைக்கு வாங்கணும். வாங்கிட்ட பிறகு இந்த ஹோல்டிங் இருக்குல்ல, அந்த ஹோல்டிங் தான் ஒரு தவம். அதை தான் நிறைய பேருக்கு பண்ண பொறுமை இருக்காது. ஏற்ற இறக்கங்களுக்கு அஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒன்று விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவர் வந்து திரும்ப இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணுவார், அந்த துணியும் அவருக்கு இருக்கு. வாங்கின பங்கு மைனஸில் போகும்போது என்னடா மைனஸில் போதே அப்படின்ட்டு விற்றுறாம அப்போ இருக்கிற கேஷை வச்சு அதை மறுபடியும் ஆவரேஜ் பண்ண ஒரு ஆள். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து அவரோட ஒரு பழைய இன்டர்வியூ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தது. அவர் என்ன சொல்லுவார்னா 18% ஆண்டு வட்டி எனக்கு வந்தாலே போதும், அந்த க்ரோத்துக்கு நான் வளர்ந்தாலே போதும், தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு நான் இருந்துப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த IFS மாதிரியான நிறுவனங்கள் நம்ம சேனலில் ஒரு 5-6 மாதம் முன்னாடி ப்ரெடிக் பண்ணோம், நானே சொன்னேன் பபுள் இருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் பபுள் வெடிக்கும்னு. இன்னைக்கு வெடிச்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அதை ரீஷேர் பண்ணுறாங்க நம்ம பழைய வீடியோவை. ஜுன்ஜுன்வாலா மாதிரி ஆளு ஆண்டுக்கு 18% சிஆர்ஜிஆர் வந்தாலே அதுவே எனக்கு போதும், மேக்சிமம் இந்த மார்க்கெட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரீட்டைலர்ஸ்லாம் அந்த மாசத்துக்கு 6% வட்டி பின்னாடி போறது அது பெரிய அறிவுடைய செயல் அல்ல. இதுவும் ஒரு விஷயம். க்ரோத்துக்கு 18% இருந்தாலே சூப்பர். இந்த 18% 30-20 வருஷம் லாங் டென்யூர்ல நீங்க காம்பவுண்டிங் பண்ணாலே செம்மையா நெட்வொர்க் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சூப்பர். ஸோ ஜுன்ஜுன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ஒரு இந்தியாஸ் வாரன் பஃபே அப்படின்னு சொல்லப்படுற அவர் இல்லை, பட் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இன்னைக்கு பேசணும். ஸோ கன்சிஸ்டண்டாக இந்த க்ரோத் கம்பெனிஸ் அண்ட் மக்கள் அதிகமாக வாங்குற கம்பெனிஸ் அண்ட் பட் அதோட விஷன் எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அண்ட் முக்கியமான விஷயம் அவருடைய முழுக்க முழுக்க அவர் ஃபோக்கஸ் பண்ணது இதில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வேற நம்மளும் ஒரு காமன் மேன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் 50 கீழே தான் ஆட்டோமேட்டிக் போர்ட்போலியோ தூக்கி 50 கம்பெனிக்கு கீழே தான் வச்சிருந்தார். ரொம்பலாம் பாக்குறதெல்லாம் ஆசைப்பட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு அவர் இருந்தது இல்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ் அவர் ஒரு தனி கம்பெனி வச்சிருக்காரு, அவருக்கு ரிசர்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இத்தனை ஆட்கள் இருந்ததுனால அவரு இவர்தான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரு இண்டிவிஜுவலா பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காமன் மேனுக்கு டக்குன்னு இதே மாதிரி நானும் இன்வெஸ்ட் பண்ணி 5 பில்லியன் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா ப்ராக்டிக்கலா, அதாவது ப்ராக்டிக்கலா அது நோ, பட் டெக்னிக்கலி மேபி பாசிபிள். அது வந்து எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் அது பாசிபிள். குரு படம் பாத்துருப்பீங்க, மணிரத்னம். கரெக்ட். அதுல வர்ற ஒரு ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்து போவாரு, ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாரு, உங்க அப்பாவுக்கு எல்லாம் நான் ஸ்வீட் கொடுப்பேன், அந்த லாஜிக் எல்லாம் இருக்கு தெரியுமா? மனிதர்களை தன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறதுன்னு ஒரு ஒரு சூட்சம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயத்திலயும் அவர் வந்து கெட்டிக்காட்டுறதா. அது அதை பத்தி ஓபன் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது. பட் நீங்க புனே வாழ்வாசிகள், மும்பை வாழ்வாசிகள் யாராவது உங்களுக்கு நண்பர்கள் இருந்தா இந்த விஷயங்களும் நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் பயிற்றுவித்த மாணவர்கள் இல்லாத ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வந்து இன்னைக்கு இல்ல. பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ்லயும் அவங்க ஆளுங்க இருக்காங்க, டெலாய்ட்ல அவங்க ஆளுங்க இருக்காங்க. நீங்க பிக் ஃபோர்ல நீங்க நேம் பண்ணீங்கன்னா தேர் வில் பி சம் கை லைக் ஹூஸ் ஒரு விஸ்வாசி மாதிரி ஜுன்ஜுன்வாலாவோட விஸ்வாசியா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லயும் அவர் கெட்டிக்காரராக இருந்தார். ஸோ அப்படி இருந்தாதான் இந்த அளவுக்கான க்ரோத் பண்ண முடியும். பட் பிலாசபி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ இவ்வளவு இதை பண்ணியும் கூட அதை அனுபவிக்க முடியாம 62 வயசுல போறதுன்றது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு ஹெல்த்த பாத்துக்கிட்ட அளவுக்கு அவரோட ஹெல்த்த பாத்துக்கலன்னு தெரியுது. ஹெல்த்த பாத்துக்கல. இப்போ $400 மில்லியன் இருந்தா ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். கோவா ஒரு கணக்கு சொல்லுவாங்க, ஒரு 40 வயசு ஆளுக்கு கையில $400 மில்லியன் இருந்தா. இவர் அதையெல்லாம் தாண்டின ஒரு ஆளா தான் இருந்தாரு. அப்படி இருந்தும் இந்த உடலுக்கான அந்த தினசரி தன்னை பாத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஈடுபாட்டை அவர் 45 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப நல்லதா இருந்திருக்கும். இப்போ எனக்கே அந்த பயம்லாம் வருது இப்போ என் வயசுக்கு. அதனாலதான் இப்ப என்ன நான் வந்து மேரத்தானு இப்ப ரீசெண்டா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஒன்று பண்ணுவோம் பிளாங்க் எடுக்கிறதுல. ஏன் இப்ப இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த குட்டி பையன் வெட்டி பாக்கு. சரி, நம்மளும் உட்காந்துக்கு வேலைதான் செய்யறோம், பிள்ளை கூட ஓடி ஆடி விளையாட முடியாத அளவுக்கான ஒரு அப்பாவா நான் மாறிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப திண்ணமா இருக்கேன்.
ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம அதுதான் இது பண்றோம். ஃபைனான்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசுறோம், அதே சமயத்துல உங்களோட எமோஷனல் கோஷன்ட், உங்களோட ஹெல்த் கோஷன்ட் இது எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஜுன்ஜுன்வாலா இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். எஸ், ஸோ நன்றிகள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீண்டும் என் இன்ஃபார்மனியில சந்திப்போம். இந்த மாதிரியான அப்பப்போ இந்த மாதிரியான ஆளுமைகள், இந்த மாதிரியான மணி லீடர்ஸை பத்தியும் நம்ம இன்ஃபார்மனியில பேசலாம். வேற யாச்சும் இவரை பத்தி பேசுங்க, இவரை பத்தி எனக்கு தெரியாது, நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க, வணக்கம்.